திரு கேபி ராமலிங்கம் ஆளுநருங்கிற பதவியே தேவையில்லை ஆளுநருக்கு போதுமான அவகாசம் கொடுத்தாச்சு இதற்கு மேலும் ஆளுநருடைய நடவடிக்கைகளுக்காக பொறுத்துட்டு முடியாது ஆளுநர் உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேறணும் முதல்வர் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் பேசின விஷயங்களுடைய சாராம்சம் இது இவ்வளவு விமர்சனங்களை வந்து ஆளு வந்து தவிர்த்துருதுக்கலாமோ அவருடைய நடவடிக்கைகள் மூலம் விமர்சனங்கள் வந்து அவங்களுடைய தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் விமர்சனங்கள் வருகிறது அதாவது இந்த பத்து மசோதா கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பல்கலைக்கழகங்கள் மசோதா தான் யார் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரமா அதிகாரமா இதுதான் நாங்கள் கட்சிக்காரங்களை போடணுங்கிறது இவங்களுடைய பாயிண்ட் அவர் கல்வியாளர்களை போடணுங்கிறது அவருடைய பாயிண்ட் இதில் வந்து ஒன்றும் பெரிய டிஸ்கஷனுக்கு வந்து உரிய விஷயங்கள் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் சட்டப்படி சட்டப்படியா முதலமைச்சராக முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரம் முதலமைச்சருக்கு வந்து ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரங்களும் சட்டங்களை இயற்றகிற அதிகாரம் சட்டமன்றம் தான் வந்து பெருசு ஈற்றகிற அதிகாரம் அதே மாதிரி வந்து ஏன்னா நான் நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினால் சட்டங்களுடைய சட்டங்களை ஈற்றுவதை அல்லது மாற்றங்களை கொண்டு வருவதோ எல்லாம் வந்து சட்டமன்றத்தினுடைய பொறுப்பு தான் அதில் வந்து சட்டமன்ற அதில் வந்து வேறு கொஷின் கிடையாது ஆனால் அதை வந்து அது உகந்ததா அது வந்து சரியாக வருமா நாளைக்கு இது சரியாக கண்கரன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷனில் நாளைக்கு வந்து இப்போ மத்திய அரசினுடைய இந்திய பேரரசனுடைய சில தேவை இதை கொண்டுட்டு வரும்போது அதுக்கான ஒரு வேறு மாதிரியான கருத்துக்கள் வந்துருமா அதுக்காக வந்து ஆளுநர் வந்து அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதில் தவறு கிடையாது அது அந்த எச்சரிக்கை தான் இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு தொண்ணூற்றி அஞ்சுலேயே தொண்ணூற்றி அஞ்சுலேயே வந்து இது மாதிரி வேந்தர்களுக்கு வேந்தர்களாக முதலமைச்சரை போகணுன்னு சொல்லி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்தாங்க அதை வந்து இப்போ கலைஞரே அன்றைக்கி வந்து எதிர்த்தார் பத்திரிகையிலும் எழுதியிருக்காரு வெளியில் பேட்டியிலும் கொடுத்தாரு நான்லாம் அன்றைக்கி பேட்டியில் பக்கத்தில் இருந்தேன் அப்போ வந்து ரொம்ப கடுமையாக சொன்னார் நாங்கள் ஆளு அப்போவே இதே தான் கேட்டாங்க நீங்கள் ஆளுநரே வேண்டாம்னு சொல்கிறீங்கள அவள் ஆளுநர் உங்களுக்கு வந்து அண்ணாவுடைய கோட்டேஷனை சொல்லி என்ன ஆட்டுக்கு தாடி எவ்வளோ அவசியம் இல்லையோ அதே மாதிரி நாட்டுக்கு கவர்னர் அவசியம் இல்லைங்கிறதான உங்களுடைய கருத்து அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து முதலமைச்சரை வேந்தரா போடுறதை வந்து எதுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் பேட்டியில் நல்லா கழிப்ப அப்போ கூட நம்ம சொல்லியில் கூட அது இருக்குது அதாவது ரொம்ப தெளிவாக சொன்னார் அதாவது ஆளுநருங்கிற பதவி வந்து சட்டத்தில் வந்துருச்சு நாங்கள் ஆளுநர்கிட்ட தான் பதவியேற்கிறோம் அது முதலமைச்சராக இருக்கிறோம் அமைச்சரவைகளாக இருந்துட்டாலும் ஆளுநர்கிட்ட தான் பதவியேற்கிறோம் எந்த சட்டமும் வந்து மத்திய அரசனுடைய இதுங்கிறது வந்து மினிஸ்ட்ரின்னு வரும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது வந்து அந்த நேம் ஆஃப் கவர்னர் தான் எந்த ஆக்டும் எதுவும் வர்றது அதனால அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம் இருக்கிற வரைக்கும் ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம் இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து அவர் வந்து ஆளுநர் வந்து தான் நியமிச்சா கல்வியாளர்களை துணை பேந்தராக நியமிப்போம் ஆனால் அரசு நியமித்தா

பேசிப்பாங்க இருட்டு இருட்டு எப்படி ஒன்னா வச்சுங்க அதை ஆனா வந்து அப்படிப்பட்டவங்கள வந்து நியமிக்கிறதுக்கு அப்படி இல்லை இவங்கள சரி அவங்களுக்கு வேண்டியவங்கன்னு வச்சுங்களேன் கட்சினே வேண்டாம் வேண்டியவங்க நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு

ஆனால் வந்து அதே நேரத்தில் வந்து முதலமைச்சருடைய தவறுகளை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா என்னென்ன தவறுகள் நடக்குது இப்போ இது வந்து இந்த இந்த பத்து மசோதாவுக்கு மிக முக்கிய மசோதான்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா பல்கலைக்கழகத்தினுடைய மசோதாக்கள் இவங்க எல்லாம் அதுவும் பர்டிகுலராக வந்து வைஸ் சான்சலர் நியமனத்துக்கான இது வேறு எதுக்காகவும் கிடையாது வேறு எதுக்காகவுமே கிடையாது நீங்கள் கறிக்குளம் மாத்திரோம் நாங்கள் அஜெண்டாவை இது மாற்றுறோம் இவனுடைய பேட்டனை மாத்திரோம் அப்படிங்கிறதெல்லாம் வரலதில்லை இதுல முழுக்க முழுக்க துணைவேந்தர் நியமனம் மட்டும்தான் அதிகாரம் அப்படி இருக்கிற போது எத்தனையோ பிரச்சனை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து விவசாயிகள் மேல குண்டாசா ஆக்ட் போடுறான் அது சிஎம்ஏ வந்து அதை வித்டா பண்றாரு சிஎம்ஏ வித்ரா பண்றாரு என்ன அதுக்கப்புறம் வெளியே பொது வழியில் என்ன வருது அது வந்து இல்லை அவங்க வந்து போராட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டாங்க இது குண்டாசா ஆக்ட் போடுவோம் கலெக்டர் அவருடைய மைண்ட் அப்ளை பண்ணாரா ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் இப்ப இப்ப குண்டா ஆக்டர்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது ஸோ சிஎமுக்கே தெரியாமல் இதெல்லாம் நடக்கா இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்குற போது அது அது மாதிரியான இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக நடத்தப்படுதோன்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு பெரிய விஷயங்களை மாற்று மடமாற்ற வேலை நடக்குதான்னு சந்தேகம் இருக்குது